வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் டுடே ஜோன். நம்ம ஐஎஃப்எஸ், ஆருத்ரா அண்ட் ஹிஜாவ் இந்த மாதிரி மோசடி நிதி நிறுவனங்களில் அட்லீஸ்ட் வந்து பணத்துக்கு வந்து வட்டி தர்றோம், மாதம் மாதம் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து 15,000 ரூபா தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை மோசடி பண்ணாங்க. இதில் இந்த நிறுவனத்தில் பிட்காயின் அப்படிங்கிற சொல்லி பேரை சொல்லி அதில் வந்து மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனர் வந்து என்கிட்ட 200 பிட்காயின் இருக்குது, இதில் ஒரே ஒரு பிட்காயினை நீங்கள் வாங்கிட்டா கூட உங்களுடைய வாழ்க்கையே அப்படியே வந்து திசை மாறிடும், அப்படியே வாழ்க்கையே வந்து செல்வ செழிப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர்ட்ட வந்து பணம் மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த சகோதரி வந்து எவ்வளோ ஒரு வருத்தமாக, எவ்வளோ ஒரு கண்ணீர் பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இவங்க ஒருத்தவங்க மட்டுமே தனக்கு கீழே வந்து சுமார் வந்து 400-450 பேரை சேர்த்து அதன் மூலமாக மொத்தம் 7 கோடி ரூபா பணத்தை வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. பணத்தையும் ஏதோ கொஞ்சம் ரெக்கவரி பண்ணிருக்காங்க. அதன் பிறகு வந்து கொடுத்த பணத்தை கேட்டால் அப்படின்னா கடுமையாக வந்து மிரட்டப்படுகிறார்கள். ஸோ உன்னால் என்ன முடியுதோ அதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதனை வந்து இப்படி மிரட்டினா அவங்க என்ன செய்வாங்க? அதனால தான் அவங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு மனு கொடுத்து வந்திருக்காங்க. கலெக்டராக வந்து நிச்சயமாக ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு பிட்காயினை நீங்கள் வாங்கினா போதும் உங்களோட வாழ்க்கையை செல்வ செழிப்பாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. மொதல் வந்து இந்த பிட்காயின் டெக்னாலஜி அப்படின்னு என்ன, அது வந்து பிளாக்செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது, அதை பற்றி ஒரு ரொம்ப படித்தவங்களே அதை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு டெக்னாலஜி அது. அதை வந்து எளியவர்கள்ட்ட வந்து விற்பனை பண்ணி எப்படியோ வந்து மொத்தத்துக்கு காசு வாங்கியிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து சுமார் வந்து 10,000 ரூபா அவங்களுக்கு இதன் மூலமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் சொல்லி எப்படியோ மொத்தத்துக்கு பணம் வசூலிச்சிட வேண்டியது. ஆனால் அதுக்கு வந்து வட்டிக்கு தடைப்படும் போது நிச்சயமாக வந்து பல்வேறு சிக்கல்களுக்கு வந்து ஆளாகிறாங்க. ரொம்ப ஒரு வருத்தத்தோடு தான் அந்த சகோதரி வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதையும் இப்போ நம்ம கேட்போம். கோட்டையில் இருக்கிறேன் நான். 2 பசங்க இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஐஸ்வர்யான்னு சொல்லி சென்னையில் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த இதயராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. சென்னையில் இந்த பிட்காயின்ற நிறுவனத்தை வந்து பிட் ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு நேமில் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 3000 மெம்பர்ஸ் ஆல்ரெடி இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாதம் மாதம் பணம் எடுத்துகிட்டு இருக்கிறத வந்து எங்கிட்ட சொன்னாங்க. உன்னோடைய லைஃப் ஸ்டைலும் மாறும், கண்டிப்பாக நீ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து மேலே ஏறி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்னஸில் என்னை இன்வெஸ்ட் பண்ண வச்சாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கிட்ட கையில் எந்த அமௌண்ட்டும் கிடையாது, நான் பேங்க்ல இருந்து லோன் வாங்கி தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணேன். இப்ப அந்த 1.5 வருஷமா இந்த பிசினஸ் நான் ரன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தேன். என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. நீ நல்லா வேலை பார்த்தனா உனக்கு இதுல போனஸ் மாதிரி எல்லாம் வரும், நீ சீக்கிரம் கண்ணு அடைச்சிடலாம், பிள்ளைங்களை நல்ல இடத்துல படிக்க வைக்கலாம்னு சொன்னதுனால நான் இதை கொஞ்சம் நல்லா ஆர்வமா பண்ணேன். நான் பண்ணி சம்பாதிக்கிறத பார்த்து எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், என் சொந்தக்காரங்க இப்படி எல்லா மக்களும் சேர்ந்து உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க சார். கிட்டத்தட்ட 7 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 483 பேர் இருக்காங்க. நான் அவங்களுக்கு பணமா மாசம் மாசம் பண்ணி செட்டில் பண்ணதே கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேல நான் செட்டில் பண்ணிட்டேன். இன்னும் 2.5 கோடி எங்களுக்கு வரணும். இந்த 4 மாசமா எங்களுக்கு இந்த பிசினஸ் எதுவும் ரன் ஆகல. அப்ப ஓனர்கிட்ட வந்து அவருக்கே நாங்க இவ்வளவு அமௌண்ட்ல வந்து ஒரு 3/4 அமௌண்ட் அவர்கிட்ட தான் போயிருக்கு. அப்ப அவர்கிட்ட நான் கேட்க போக இந்த பணத்தை கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இப்ப ரொம்ப நஷ்டமாயிடுச்சு பிசினஸ், என்கிட்ட எந்த பணமும் இல்லை, இப்ப என்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. சார், பணம் போட்ட மக்கள் எல்லாமே லோன் வாங்கி போட்டிருக்காங்க, நகை அடகு வச்சு போட்டிருக்காங்க, விவசாயிகள் எல்லாமே அதுல விவசாயம் பண்ண காசை போட்டிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி பணம் கொடுக்கலனா நம்ம மக்கள் எல்லாருமே சூசைட் பண்ணிக்கிருவாங்க சார், நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிருவாங்கன்னு சொன்னோம். ஆனா அவர் எதையுமே காதுல வாங்குற மாதிரி இல்ல. பணம்னு கேட்டு யார் எனக்கு போன் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு. சார், நீங்க சொல்ற மாதிரி பணம் கொடுக்கலனா மக்களுடைய நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார் முத அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க யாரு, உங்களுடைய வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்கிட்ட இப்ப பணம் இல்லை, என்னால கொடுக்க முடியாது, எனக்கு எப்ப வருதோ அப்ப பாத்துக்கிறோம் அப்படின்னாரு. திரும்ப போன் பண்ணி கேட்டோம்னா இந்த விஷயமா எனக்கு போன் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா நீங்க இருக்கிற ஏரியால வச்சு என்னால கூலிப்படைய வச்சு உங்களை நான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டாரு சார். அதனால போலீஸ்க்கு போனாலோ இந்த விஷயத்த நீ யார்கிட்ட போய் சொன்னாலோ எங்க வேணாலும் நீ கேஸ் கொடுத்துக்கோ, நான் எல்லாத்தையும் என்னால பாக்க முடியும். அந்த இடத்துல வச்சு நான் உன்னை கொலை பண்றது கூட நான் தயங்க மாட்டேன்னு சொல்றாரு சார். இதயராஜ் சார், இதயராஜ். அவங்க கூட பிசினஸ் பார்ட்னர் இருக்கிறவங்க அவங்க ஒய்ஃப், அவங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க, தவ ரஞ்சனி, ஷாய் நிதினின்னு சொல்லி அவங்க எல்லாருமே இருக்காங்க சார். அந்த அவங்க சென்னை ஆபீஸ்ல ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க ஐஸ்வர்யான், அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு சார், அவங்க சொல்லிதான் சார் நான் இதுல ஜாயின் பண்ணேன். மதுரையில மாசம் மாசம் 2 தடவை வந்து மீட்டிங் போடுவார் சார் அவர் எப்பவுமே. அவங்க கன்னியாகுமரியில நடந்திருக்கு, மார்த்தாண்டத்துல நடந்திருக்கு, திருநெல்வேலியில நடந்திருக்கு, நாகர்கோயில நடந்திருக்கு, இங்க திருச்சியில நடந்திருக்கு, சென்னையிலயும் நடந்திருக்கு. சென்னையில சொன்னாரு சார். ஒரு காயின் மட்டும் நீங்க சம்பாதிச்சு வைங்க.
எடுத்துருக்கீங்க? இல்லை சார், அந்த வீடு அந்த அந்ததில் நான் சென்னை மீட்டிங்லலாம் நான் கலந்துக்கல. அதில் அவார்டு ஃபங்க்ஷன்லாம் நடந்தது, நிறைய பேருக்கு சம்பாதிச்சவங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அதெல்லாம் காமிச்சு காமிச்சு தான் சார் எங்களை பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்தாங்க. எங்கள் ஊரில் நடந்த மீட்டிங்க்கு வந்து நாங்கள் வீடியோலாம் எடுக்கல, பட் எங்கள் ஸ்டாஃப் வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. அவர் சொன்னார், நல்லா தைரியமாக பிஸ்னஸ் பண்ணுங்கள், நான் இருக்கேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என்கிட்ட 200 பிட்காயின் இருக்குது, உங்கள் எல்லாருடைய லைஃப் ஸ்டைலையும் நான் மாற்றி கட்டுறேன் அப்படின்னாரு சார். அதுக்கடுத்து இதை மட்டும் பண்ணாமல் ஒரு கிராசரிஸ்ன்ற ஹோல்சேல் நிறுவனத்தை ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அது ஆன்லைனில் இ காமர்ஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் பிட்ஸ் கார்ட்டுன்ற நிறுவனம் சார். அதுக்கு நாங்கள் பலசரக்கு எல்லாமே வாங்கி பாக்கெட் போட்டு ஹோல்ட் பண்ணி வைப்போம், எங்களுக்கு ஆர்டர் அனுப்புனாங்கன்னா நாங்கள் ஆன்லைன் மூலமாக சப்ளை பண்ணுற மாதிரி. அந்த நிறுவனத்துக்கு ஓபன் பண்ணதுல இருந்து அந்த குடோனுக்கான ரெண்டோ ஸ்டாஃபுக்கு சம்பளமோ எந்த இதுமே அவர் எங்களுக்கு செட்டில் பண்ணல, எல்லாமே நானே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இந்த 4 மாசமா எனக்கு அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியல, ரெண்ட் கொடுக்க முடியல, என்னோட லோன் எதுவுமே கட்ட முடியல. நானே 4 பேங்க் லோன் வாங்கி தான் சார் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ லோன் கட்ட முடியாம என்னோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன் சார். இப்போ எங்கள் ஊர் மக்கள்லாம் நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே இப்போ பணம் நான் திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. எங்களால் யாருக்குமே இப்போ பணம் கொடுக்க முடியல. இதை கேட்டோம்னா அவர் எங்களை குளம் ரட்டல் பண்ணுறாங்க சார். எங்க ஊர்ல மட்டும் 483 பேர் இருக்காங்க சார். நீங்க சேர்த்தது 483 பேர். 7 கோடி பிசினஸ் நடந்தது. அதுல இப்ப அவங்க செட்டில்மெண்ட் எங்களுக்கு பண்ணாங்கன்னா 2.5 கோடி செட்டில்மெண்ட் பண்ணணும். அக்கௌண்ட் மூலமா தான் சார் எல்லாமே கொடுத்துருக்கேன். பேங்க் அக்கௌண்ட்ல எல்லா ஆதாரமுமே எங்கிட்ட இருக்கு சார். ஐசிஐசி அக்கௌண்ட் அவருடைய 2 அக்கௌண்ட்லயும் மாசம் மாசம் 10-10 லட்சம் ரூபாய் நான் அவருக்கு அனுப்பியிருக்கேன் சார். அவர் போலீஸுக்கு போனேன்னா எனக்கு கொலை பண்ணிருவேன் மிரட்டினாரு சார். அதனால எனக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியாம நான் ஐயாட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவங்க மூலமா எங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்கவரி கிடைக்காதான்னு தான் சார் இங்க வந்திருக்கேன் நான்.